Exercise 9.9, question number 1. Find by integration the volume of the solid generated by revolving about the x-axis, the region enclosed by y is equal to 2x square, y is equal to 0 and x is equal to 1. So, this is the x-axis, we have area base panni sum face panni po, but in that volume base panni sum number face panna po. Kudutha question la, equation panna y is equal to 2x square kudutu kuraanga. இந்த ஈக்குவேஷன் ஒரு கர்வோட ஈக்குவேஷன். அந்த ஏதோ எந்த கர்வோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து பாராபோலோட கர்வோட ஈக்குவேஷன். பாராபோலாலே பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் கர்வ் இருக்குது. அதில் கொடுத்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஓப்பன் அப்போலோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்போலோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay ஓப்பன் அப்போலோட ஈக்குவேஷன். இதில் நெகட்டிவ் இருந்ததுன்னா அது ஓப்பன் டவுன்வோர்டில் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் 2x ஸ்கொயர். இது ஓப்பன் அப்போர்ட்ஸோட ரீசன் பார்த்தீங்கன்னா பவரில் பார்த்தீங்கன்னா இது y பவர் ஆஃப் 1, இது x பவர் ஆஃப் 2. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பவரில் 2 இருக்கிறதுனால x பவர் ஆஃப் 2 இருக்கிறதுனால இது ஓப்பன் அப்போர்டு தான். இந்த மல்டிபிள் ஆஃப் 2 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வந்துடும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஒய்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஒய்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் அப்போர்டு பேரபோலா. ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா இதில் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணிப்பினால ஸோ கொடுத்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ஓப்பன் அப்போர்டு கர்வ் ட்ரா பண்ணிவிடுங்க. இந்த ட்ரா பண்ணிப்பினால கொடுத்த கொஷின் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிவால்விங் அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துக்கிறாங்க. ரிவால்விங் அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் வரும்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த கர்வ் பார்த்தினா ரிவால்வ் ஆகுது. ஸோ அந்த கர்வ் வந்து இப்படி டவுன்வோர்டில் கூட நம்ம என்ன பண்ணுறோம் ரிவால்வ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறோம் இந்த கர்வை இந்த பக்கம் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து ரிவால்விங் அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்ததுனால இந்த கர்வை அப்படி நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே ட்ரா பண்ணியாச்சு. அடுத்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் x இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருப்பாங்க. y இஸ் ஈக்குவல் டு 0ன்றது எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் x இஸ் ஈக்குவல் டு 0னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட் இது 0. y இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஆக்சிஸ் 0, x இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் x இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துக்கிறாங்க. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 1ன்ற பாயிண்ட் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு கர்வும் டச் ஆகிற மாதிரி என்ன பண்ணணும் இந்த லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கர்வும் டச் ஆகிற மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இடத்துல லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதோட ரீஜன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இது நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு வால்யூம். ஸோ இந்த வால்யூமோட ஆன்சர் தான் நம்மளை கேட்குறாங்க. இங்கே இருக்கிற பெண்டு பார்த்தீங்கன்னா அந்த பெண்டு தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரஃபாக ட்ரா பண்ணுற பாருங்கள். ஸோ இதோட வால்யூம் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா வரும். கிவன் க்வெஸ்சனில் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கேட்டாங்கன்னா வால்யூம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு பை இன்டகல் ஏ டு பி ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இது எப்போன்னா எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும்போது. ஒய் ஆக்சிஸாக கேட்கும்போது வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை இன்டகல் ஏ டு பி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய். இது எப்போன்னா ஒய் ஆக்சிஸாக கேட்கும்போது. இப்போ நம்ம கேட்குற க்வெஸ்சனில் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர்னு இருக்குது, பட் நம்ம க்வெஸ்சனில் ஒய் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் இதை ஸ்கொயர் பண்ணிடலாம். இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 4 வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணுறப்போ இது எக்ஸ் பவர் ஆஃப் 4 வந்துடும். இப்போ ஃபார்முலைஸை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வி இஸ் ஈக்குவல் டு பை இன்டகிரல் ஏ டு பி ஃபார்முலா இஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஈக்குவல் டு பை இன்டகிரல் ஏ டு பி. ஸோ லிமிட் வேணும். ஸோ 0 to 1. ஸோ இந்த இடத்துல நம்ம 1 எடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ 0 to 1. ஸோ லோயர் வந்து 0, அப்பர் வந்து 1 என்ட்ரி பண்ணுங்கள். ஒய் ஸ்கொயர்ன்றது 4x⁴ இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இன்டேக் பண்ணுறப்போ கான்ஸ்டன்ட் இன்டேக் உள்ளே இருக்கக்கூடாது. ஸோ வெளியே ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா இது 4π இன்டகல் 0 to 1 x⁴ டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதை இன்டேக் பண்ணலாம். 4π அப்படியே கட்டும். இன்டரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் டிஎக்ஸோட ஃபார்முலா தெரியும். எக்ஸ் பவர் ஆஃப் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 அந்த ஃபார்முலைஸ் அதை அப்ரோச் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஆஃப் 5/5 வரும். லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 இருக்குது. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இந்த 4π அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ணுறோம். 1/5 என்ன கிடைக்கும் 1 வரும் டிவைட் பை 5. லோயர் லிமிட்டு அப்ளை பண்ணுறப்போ மிடில் மைனஸ். ஸோ எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது 0/5 இஸ் 0, 0/5 இஸ் 0. அப்போ இதுலேருந்து இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு
1 by 5 minus 0 is 1 by 5. 1 by 5 into 4 pi என்ன கிடைக்கும் நமக்கு 4 pi by 5 cubic units என்றது இந்த சம்மோட ஆன்சர்